கொண்டால் முடியும் தோடா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நம் தேசத்தின் நம்பிக்கை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. தஞ்சாவூரில் வேளாண் சட்டங்களை எதிர்த்து நாம் தமிழர் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி டெல்லியில் லட்சக்கணக்கான விவசாயிகள் போராடி வருகின்றனர். இந்நிலையில் விவசாயிகளின் போராட்டத்திற்கு ஆதரவாக இந்தியா முழுவதும் பல்வேறு அமைப்பினர் போராடி வரும் நிலையில் நாம் தமிழர் கட்சியினர் சார்பில் தஞ்சை ரயில் அடியில் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹுமாயூன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய அரசு வேளாண் சட்டங்களை திரும்பப் பெறவும் ஆதரவு அளித்த மாநில அரசையும் கண்டித்து முழக்கங்களை எழுப்பினார்கள். மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கந்தசாமி, தொகுதி செயலர் அன்பரசு உள்ளிட்ட 100 அதிகமானோர் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர். மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த புதிய வேளாண் சட்ட மசோதா என்பது விவசாயிகளை ஒட்டுமொத்தமாக இந்திய தேசத்திலிருந்து அழித்தொழிக்கிற ஒரு மசோதா தான். தினந்தோறும் இந்தியாவின் அரசு ஆவண காப்பகம் தேசிய குற்றம் புலனாய்வு NCRP சொல்லுது, ஒரு நாளைக்கு 44 விவசாயிகள் சாகுறாங்கன்னு சொல்லுது. 44 விவசாயிகள் ஏன் சாகுறாங்கன்னு தெரியாமல் மத்திய அரசு மென்மேலும் இந்த விவசாயிகளை ஒடுக்கிற மாதிரி விவசாயிகள் வைத்து கொண்டிருக்கிற இந்த நிலங்களை பன்னாட்டு பெரும் முதலாளிகளுக்கும் இந்தியாவை கூறு போட்டு விலை பேசி வாங்கி கொண்டிருக்கும் அத்தானிகளுக்கும் அம்பானிகளுக்கும் நூஸ்லி வாடியாளுக்கும் இந்துஜா பிரதர்களுக்கும் இவங்களுக்குமான தேசமாக மாற்றுறதுக்கு தான் இந்த விவசாய திட்டத்தை, இந்த விவசாய மசோதாவை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கு. ஏறக்குறைய இந்த உலகத்திலே மிகப்பெரிய, இந்த உலகம் தோன்றின காலத்திலிருந்து 20 நூற்றாண்டில் இவ்வளோ பெரிய எழுச்சி, 1,60,00,000 மக்கள் டெல்லியில் திரண்டு இருந்தோம், இவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டத்தை இந்த தேசம் முழுக்கும் விவசாயிகள் முன்னெடுத்தான், இந்த அரசு கண்டுகொள்ளாமல் இருக்குது. இந்த அரசை கண்டிக்க விதத்திலும் இந்த வேளாண் சட்ட மசோதாவை எந்த திருத்தமும் இல்லாமல் அப்படியே இதை திரும்ப பெற வேண்டும் என்றும் நாம் தமிழர் கட்சி இதை கோரிக்கையாக வைத்து இங்கே சோழமண்டலத்தின் சார்பாக இங்கே மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது.